வணக்கம் நண்பர்களே, முக்கியமான மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, மத்திய பிரதேசத்தில் ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் ஹிந்துஸ்தான் முர்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் போட்டிருக்காரு. அதனால் மத்திய பிரதேச காவல்துறை அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. 5 மாதம் அவர் ஜெயிலில் தான் இருந்திருக்காரு. 5 மாதம் அவர் அப்ளை பண்ண ஜாமீன் எல்லாத்தையுமே கோர்ட்டு வந்து கேன்சல் பண்ணிருச்சு. 5 மாதத்துக்கு அப்புறம் நிபந்தனை ஜாமீன் கொடுத்துச்சு. என்ன நிபந்தனை அப்படின்னா, போபால் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய தேசிய கொடிக்கு ஒரு நாளைக்கு 2000 சல்யூட்டு வந்து வைக்கணும். சல்யூட்டு வைக்கும்போது 21 வாட்டி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் விடணும். பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு 21 முறை சொல்லணும், காலையிலையும் சரி மாலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு முக்கியமான நிபந்தனையாக இதை விதிச்சிருந்தாங்க. இந்த அப்டேட்டை நான் வந்து முந்தானித்து கொடுத்துருப்பேன். இப்போ தகவல் என்ன அப்படின்னா, அந்த நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அந்த ஃபைசல் இருக்காருல்ல, அவர் நேற்று பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு போயிருக்காரு. கோர்ட்டுடைய ஆர்டர் படி சல்யூட்டு வச்சு 21 வாட்டி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டிருக்காரு. அந்த வீடியோ, அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் தேசிய கொடிக்கு அவர் சல்யூட்டு வைக்கக்கூடிய அந்த புகைப்படம்லாம் வைரலாக வந்து ஷேர் ஆகுது. நீதிமன்றத்துக்கு பொதுமக்கள் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க. சரியான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுக்கள் குவியுது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது அறப்போர் இயக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அறப்போர் இயக்கம் திமுக அமைச்சருக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. குற்றச்சாட்டை மட்டும் முன் வைக்கலை, லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி என்ன குற்றச்சாட்டு, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். திமுகவுடைய மினிஸ்டர் ராஜகண்ணா பண்ணிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தன்னுடைய மகன்கள் மூலமாக 411 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை அபகரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், திமுக மினிஸ்டர் ராஜகண்ணா பண்ணவர்கள் தன்னுடைய மகன்கள் மூலமாக 411 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை அபகரிச்சிருக்காரு அப்படின்னு அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த அரசு நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஜிஎஸ்டி சாலையில் 5 ஏக்கர் நிலம், சர்வே நம்பர் 1352 நம்பர் 12 ஜிஎஸ்டி ரோடு பரங்கிமலை வில்லேஜ் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸோட சர்வே நம்பரோட 5 ஏக்கர் நிலம் அரசு நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறப்போர் இயக்கத்துடைய இந்த குற்றச்சாட்டு இப்போ பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அறப்போர் இயக்கத்துடைய இந்த குற்றச்சாட்டு இது தொடர்பாக விசாரணை வந்து நடத்தணும், உடனடியாக விசாரணை நடத்தி அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, உண்மை இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக ராஜகண்ணப்பன் மீது ஆக்ஷன் எடுக்கணும், அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ குரல் எழுப்பிக்கிருக்காங்க. இது டாபிக் 2. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது காங்கிரஸ் திமுக இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து டிபேட்டு. திமுகவுடைய மாணவர் அணியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசினது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், காமராஜரை கல்வி கண் திறந்த காமராஜர், காமராஜர் தானே அவ்வளோ பள்ளிகளை வந்து திறந்தார். ஆனால் இதுக்கு எதிராக ராஜீவ்காந்தி பேசியிருக்காரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நீதி கட்சி தான் தமிழகம் முழுவதும் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து திறந்துச்சான், நீதி கட்சி தான் பள்ளிகளை வந்து திறந்துச்சான், நீதி கட்சி தொடங்கின அந்த பள்ளிகளை ஸ்கூல்ஸை ராஜாஜி வந்து க்ளோஸ் பண்ணாராம், ராஜாஜி க்ளோஸ் பண்ண அந்த பள்ளிகளை தான் காமராஜர் திறந்தார், காமராஜர் சொந்த காசில் ஸ்கூலெல்லாம் திறக்கலை, நீதி கட்சி திறந்ததை ராஜாஜி க்ளோஸ் பண்ணார், ராஜாஜி க்ளோஸ் பண்ணதை காமராஜர் வந்து திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ராஜீவ்காந்தி அவர்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராஜாஜியையும் ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு அவதூறாக. என்னென்னா, ராஜாஜி எல்லாரும் படிக்கக்கூடாது, எல்லாரும் படித்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணார், நீதி கட்சி தொடங்கின ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணார் அப்படின்னு ராஜாஜியையும் அவதூறாக பேசியிருக்காரு. காமராஜர் சொந்த பணத்தில் ஒன்றும் அவர் ஒன்றும் ஸ்கூலை வந்து திறக்கலை அப்படிங்கிற மாதிரி காமராஜருக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. இது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. திமுகவோடு கூட்டணியில் இருக்கீங்களே, அவங்க இதுவும் பேசுவாங்க, இதுக்கு மேலேயும் பேசுவாங்க, வேறு என்ன பண்ணுவீங்க, இதுக்கு வந்து உடனே ஒரு பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிப்பீங்களா, அமைதியாக இருப்பீங்க, ஏன்னா ஏதாவது பேசிட்டிங்கன்னா கூட்டணியிலேருந்து வெளியே போக வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன திமுகவினர் பேசினாலும் அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறது தானே காங்கிரஸுடைய வேலை அப்படின்னு பாஜக கடுமையாக காங்கிரஸையும் சரி திமுகவையும் சரி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.